மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருவதால் மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைப்பு செய்யப்பட்டுள்ளது. முழுமையான விவரங்களை செய்தியாளர் காவ்யா வழங்க கேட்டுப் பெறலாம். வணக்கம் காவ்யா, இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். பல்வேறு அரசியல் பரபரப்புகளுக்கு மத்தியில் ராஜ்யசபா அதாவது மாநிலங்களவை இன்று கூடிய நிலையில் மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் மற்றும் பாஜக உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக இன்று மாநிலங்களவையானது 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதாவது கடந்த 3 மாதங்களாக மணிப்பூரில் நிலவி வரும் பதற்றமான சூழல் தொடர்பாக பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில்தான் நேற்று பல்வேறு அரசியல் பரபரப்புகளுக்கு மத்தியில் 3 முறையானது அவை என்பது அதாவது மாநிலங்களவையானது ஒத்திவைக்கப்பட்டது. குறிப்பாக பல்வேறு அதாவது தேசிய பல் மருத்துவ திருத்த மசோதா உள்ளிட்ட பல்வேறு அதாவது 4 முக்கிய மசோதாக்கள் நேற்று அமளிக்கு மத்தியில் தாக்கல் செய்யப்பட்டன. தொடர்ந்து இதே போல் இன்றும் தொடர்ந்து பட்டியலிடம் பழங்குடியின திருத்த மசோதா உள்ளிட்டு 6 முக்கிய மசோதாக்களை தாக்கல் செய்ய இன்று முடிவு மத்திய அரசு முடிவு செய்திருந்தது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து அவை தொடங்கியதிலிருந்தே பல்வேறு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அதாவது காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் விளக்கம் அளிக்க வேண்டும் என அமளியில் ஈடுபட்டனர். பதாகைகளுடன் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பி அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக இதற்கு எதிர்க்கட்சி எம்பிக்களும் தொடர்ந்து பதிலளித்து வந்தனர். இதன் காரணமாக மாநிலங்களவையானது 2 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக அவைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அறிவித்திருக்கிறார். மக்களவையை பொறுத்தவரை நம்பிக்கையில்லா தீர்மான விவாதத்தின் 2வது நாள் அமர்வானது இன்று நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இதே போல் நேற்று ராகுல் காந்தி பேசுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்று ராகுல் காந்தி அதாவது சரியாக 12 மணிக்கு மக்களவையில் ராகுல் காந்தி நம்பிக்கையில்லா தீர்மான விவாதம் தொடர்பாக பேச உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இன்று சரியாக மாலை 4 மணிக்கு நம்பிக்கையில்லா தீர்மான விவாதம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷாவும் இது தொடர்பான விவாதத்தில் ஈடுபடுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காவ்யா, விவரங்களுக்கு நன்றி.